எல்லாருக்குமே ஹிட்லரை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஹிட்லரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியாத ஒரு 10 விஷயங்களை தான் நான் உங்களை பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு மக்களே. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹிட்லரை பற்றி தான். ஸோ ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரி, அவர் வந்து நிறைய பேரை கொண்டிருக்காரு, ஜெர்மனியோட பெரிய சர்வாதிகாரியாக இருந்தார். ஹிட்லர் ரொம்ப டெரராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் 6 மில்லியன் ஜீவிஷ் பீப்பிள், அதாவது 6 மில்லியன் நம்ம தமிழை வந்து ஐயர்கள் சொல்லணும் தெரியுமா, அவங்க எல்லாருமே வந்து கொண்டிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும், ஹிட்லரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் படிச்சிருந்தாலும், இந்த வீடியோவில் ஹிட்லரை பற்றி தெரியாத சின்ன சின்ன ஒரு 10 விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லருக்கு ஓவியம் வரைகிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவரை வந்து ஆர்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ ஆர்ட் ஸ்கூல்லையும் வந்து சேர்த்துருக்காங்க. சேர்த்தாலுமே அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இதுலேருந்து தெரியாத விஷயம் என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிட்லர் ஒரு தடவை அந்த ஆர்ட் ஸ்கூலில் சேரல, 2 முறை வந்து சேர்ந்துருக்காரு. 2 முறையுமே அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது முறை சேரப்போகும்போது என்ட்ரி எக்ஸாம் எழுத கூட ஹிட்லர் விடலையாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பெரிய பெரிய ஓவியர்கள்லாம் இவர் என்ன எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இவர் ஒரு துணை ஆர்டிஸ்ட், ஒரு துணை ஓவியர் அப்படின்ற மாதிரி தான் ஹிட்லர் சொல்லுவாங்களாம். 2வது விஷயமும் 1st விஷயத்துக்கு கனெக்டாக தான் இருக்கும். ஹிட்லருக்கு ஜெர்மனியோட பாரம்பரியமான ஓவியங்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதை வரைகிறதுனாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹிட்லரோட அந்த பாரம்பரியமான ஓவியங்களையுமே அங்கே இருக்க ஜெர்மன் ஆர்டிஸ்ட் கூட கம்பேர் பண்ணும் போது, இந்த 2 ஓவியத்துக்குமே அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக ஜெர்மனியோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்ற மாதிரி ஓவியங்கள்லாம் வந்து ஹிட்லர் வரைவாராம். 3வது விஷயம், ஹிட்லர் ஃபோட்டோ எடுக்கவே தன் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு சுற்றிட்டு இருப்பாராம். அவர் பேர் தான் ஹெயின்ரிச் ஹாஃப்மேன். எதுக்கியா இவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தன் ஃபோட்டோவை பார்த்து அவரே ப்ரிப்பேர் பண்ணுவாராம். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் ஹெயின்ரிச் ஹாஃப்மேன் கிட்டே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவரோட நினைவு குறிப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் ஃபோட்டோ எதுவுமே அழிக்கல ஹாஃப்மேன். 4th one, ஹிட்லர் பொதுவாகவே எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளேயும் சிக்காத ஒரு ஆள். ஆனால் பயோகிராஃபரான வால்கர் உல்ரிச் ரீசெண்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஹிட்லர் வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் காரு, பங்களா, ஷாம்பெயின் அப்படின்ற ஒரு ரிச்சான வாழ்க்கையை வாழ்ந்த ஒருத்தர். ஆனால் அவர் வந்து இன்கம் டேக்ஸ்க்கு எந்த விதமான பணமும் வந்து செலுத்தலை அப்படின்ற மாதிரி தான் அந்த பயோகிராஃபியில் இருந்துச்சான். அடுத்த விஷயம் வந்து என்னென்னா, ஹிட்லருக்கு தாடி வைக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. அதுவும் ஆண்டல் பார் மாதிரி தாடி வைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. ஆனால் WWI அப்படின்ற ஒரு சேவையில் ஈடுபட்டு இருக்கும் போது அவரோட தாடியை வந்து ஒரு மாஸ்க்கு ஃபிட் ஆகிற மாதிரி வந்து கற்பனை சொல்லிட்டாங்களாம். ஸோ அதுக்காக ஹிட்லர் தன்னோட தாடியுமே வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணார், மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. 6வது விஷயம், டிஸ்னி. டிஸ்னியில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்னி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் வர பொம்மை படம், அதில் வர கார்ட்டூன்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்கள்லேருந்து ஃபேமிலிஸ் வரையும் வந்து ஒன்றா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லருக்குமே டிஸ்னியில் இருக்க அந்த மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா. அதுவும் வந்து 1937 ரிலீஸ் அந்த ஸ்னோ ஒயிட்டில் இருக்க அனிமேஷன் எல்லாமே ஹிட்லரோட ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் வந்து வார் மூவிஸ்லாம் வந்து ரிப்பீட்டாக பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் கிங் காங் மூவி, அதோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அது கூட அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். 7வது விஷயம், அதுக்கு முன்னாடி வேக்னர். வேக்னர்னா என்னென்னா, இந்த குதிரை வண்டி ஓட்டுறவங்க, மாட்டு வண்டி ஓட்டுறவங்க, அவங்க தான் வந்து வேக்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டியை ஓட்டுறோட டிரைவர் தான் வேக்னர் அப்படின்ட்டு நிக்னேம் வச்சு ஜெர்மன் அழைப்பாங்கன்னா. ஸோ 12 வயசில் இந்த வேக்னரை பார்த்தா ரொம்பவே தடுமாறியிருக்காரு, பயந்துருக்காரு, எதுக்குன்னே தெரியல. இது மட்டும் இல்லாமல் மெயின் கேம்ப் அப்படின்ற ஹிட்லரோட புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் ஹிட்லர் ஓப்ராவுக்கு அடிமையானதாக சொல்லப்படுது. ஓப்ரானா என்னென்னா இசை நாடகம். ஸோ இசை நாடகம் பார்க்குறது ரொம்பவே வந்து அடிக்டாக இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு அப்படி பார்த்திங்கன்னா, தன்னோட பள்ளி பருவத்தில் இந்த இசை நாடகத்தை பார்க்குறதுக்காகவே ஸ்கூலில் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிருக்காங்க.
இந்த காலத்துல இருக்க மனுஷங்க எப்படி நாய்களுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிருக்காங்களோ அதே மாதிரி இந்த எட்டாவது விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹிட்லருக்குமே நாய்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. ஹிட்லரும் அவனோட உதவியாளரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தன்னோட நாய்கிட்ட போய் பேசுவாங்க, அதுவும் வந்து கம்யூனிகேட் பண்ணுமா எப்படின்னா தன்னோட பாஸ் எடுத்து அதாவது கை எடுத்து தட்டி குலைச்சு வால ஆட்டி அந்த மாதிரி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுமா. ஏன் ஹிட்லர் வந்து வார்ல ஜெயிச்சதுக்கான பல காரணங்கள்ல இந்த நாய்களும் ஒன்றாயிருக்கு. சோ இவர்கிட்டையும் இரண்டு நாய்கள் இருக்கு, அந்த ரெண்டு நாய் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாண்டி அண்ட் பெல்லா. இந்த ரெண்டு நாயுமே அவருக்கு ரொம்ப நெருக்கமான நாய்களும் சொல்றாங்க. ஒன்பதாவது விஷயம், ஹிட்லரோட சித்த பிரம பிடிச்சவராம், அதாவது பேய் பிடிச்சா எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஹிட்லர் இருப்பாராம். அது மட்டும் இல்லாம இவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தன்னோட சாப்பாடை டேஸ்ட் பாக்குறதுக்காகவே ஒருத்தர எப்பவுமே பக்கத்துலயே வச்சிட்டு இருப்பாராம். அதுல இவருக்கு கிரீமி லாடி கிரீமி அப்படின்ற ஒரு டிஷ் ரொம்பவே வந்து பிடிக்குமா. இவர் வந்து முற்றிலும் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவர் நிறைய பேர் கொண்டிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னோட டேஸ்டரை வந்து ஜெயிலில் அடிச்சிட்டுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான தண்டனையாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஏன் ஜெயிலில் அடிச்சாரு அப்படின்றதையும் சஸ்பென்ஸாகவே இருக்கு. கடைசியாக பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லருக்கு ஃபேவரட் ஆக்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் டச்சை சேர்ந்த ஜானிஸ் ஈட்டிஸ். ஸோ அவர் தான் வந்து ஹிட்லரோட ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர். அவர் 2011 அதாவது தங்களோட 108வது வயசு தான் உயிரும் இழந்திருக்காரு. இவர் வந்து நாசி ரெஜிமி நடக்கும் போதுலாம் நிறைய மேடைகள் நாடகங்கள் அந்த மாதிரி சம்திங் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமும் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் வந்து ஒரு புள்ளி மார்க் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா 10 டிகேடாக வந்து இவரோட தலைமுறை 10 டிகேடாக இவர் தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஹிட்லருக்கு ரொம்பவே பிடிச்சமான அந்த டஸ் ஜானிஸ் எஸ்டென் தன்னோட 108வது வயதில் இறந்து போயிருக்காரு. ஸோ இந்த 10 விஷயங்களும் ஹிட்லருக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயங்கள். ஸோ இந்த 10 விஷயங்களுக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சும் இருந்திருக்கலாம். ஸோ தெரியாத இருந்தவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் கிளம்புற மக்களே அண்ட் தென் நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ தான் முதல்ல சேனல் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதனால் போட போன உங்கள் ஃபோனை தெளிவரும். பை மக்களே, டாடா, சி யூ, குட் நைட்.